வணக்கம், நான் உங்கள் தினேஷ். ஒரு வழியாக இந்த பார்க்கை வந்து சுற்றி பார்த்தாச்சு. ஆனால் போர்டில் தான் குழந்தைகள் பார்க்குன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே முக்காசி பேர் கப்புள்ஸும் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கும் வந்து எடுக்கிறவங்க தான் அதிகமாக இருந்தாங்க. ஆனால் சிறுவர்களுக்கு தனியாகவே தனியாக ஒதுக்கிட்டாங்க. இவங்க அட்டுளியம் தாங்க முடியாமல் அவங்களுக்குமே நிறையா சின்ன சின்ன ஊஞ்சல் கப்பல் அந்த மாதிரி ஒதுக்கிட்டு இருந்துட்டாங்க. ஓகே, அது ஒரு நல்லது தான். இவங்க இங்கிட்டு பார்த்துக்கிட்டும் இவங்க அவங்க அவங்ககிட்ட பார்த்துக்கிட்டோம். நான் ரெண்டு தினமும் பார்த்துட்டு அப்படியே வந்து வண்டியை வந்து சைடில் பார்க்கும்போது ஒரு கருப்பர் கோவில், அந்த பக்கம் கொடவர கோவில் இருந்துச்சு. போன டைம் வரும்போது அந்த கொடவர கோவிலை அந்த ஆள் திறக்கிற ஆள் இல்லை. இந்த டைம் எப்படியாவது நம்ம போய் உள்ளே போய் பார்த்துட்டு நம்ம வந்து வரணும் அப்படின்னு சொல்கிறதான் என்னோடய ஆசை. ஸோ அதனால் போகிற பாதையை பாருங்கள். ரூட்லாம் பெருசாக பாதைலாம் இல்லை, நம்மளாக உருவாக்கிட்ட பாதை தான். அதில் தான் வந்து நான் பூந்து போய்க்கிருக்கேன். இது வரைக்கும் நம்ம வண்டி வரலாம், எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே போகலான்ற வரைக்கும் ஃபஸ்ட் நான் காமிச்சிட்றேன். எங்கிட்டலாம் வந்து விழுதுகள்லாம் தொங்குது, அதில் அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ தூரத்துக்கு பாதை போகுதுன்னு தான் பார்ப்போமே, தெரிஞ்சுக்கலாம். இங்கிட்டு வந்ததில்லை. ஸோ புது பாதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கொடுக்கும் கண்டிப்பாக. ஓகே, மலை மலைப்பகுதி. ஐயோடா என்னடா அது, குறுக்கால மரம் விழுந்து கிடக்குங்க, என்ன பண்ணலாம். சரி, ஏறி போவோம், வேறு வழி இல்லை, பஞ்சரானா பார்த்துக்கலாம், டியூப்லெஸ் தானே. ஓகேங்க, இதுக்கு மேலே வந்து வாய்ப்பு இல்லை, இனிமேல் கோவில் தான் இருக்குது. ஸோ இறங்கி போனால் தான் நம்ம கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சும்மா பச்சை பசேன்னு இருக்காப்புலல்ல. திருப்பி கொண்டு வந்தோம்னா உண்மையாகவே நல்லா பச்சை பச்சைன்னு கண்ணு குளிர்ச்சியாக பார்க்கலாம் போலயே. கேரளா மாதிரியே இருக்குது, யார் வரதான் மாட்டிக்கிறாங்க. இந்த உள்ளூரில் லோக்கல் உள்ளவங்க மட்டும்தான் வந்து பார்க்குறாங்க. அண்டு ஃபாரினர்ஸும் வராங்க, அதுக்காண்டு ஃபாரினர்ஸை குறை சொல்ல முடியாது, வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க. ஆனால் இதுக்குள்ளெல்லாம் வர மாட்டேங்கிறாங்க. மெயினாக அந்த கோபுரத்தை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. இந்த மாதிரி உள்ளே வந்து கல்வெட்டுகளையும் குடவர கோயிலையும் பார்த்துட்டு போனாங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை வர அந்த கைடுலாம் கைடன்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளே கூட்டி வந்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டார்டிங்லேயே ஒரு தீர்த்த மாதிரி ஒரு கிணறு இருக்குது, உள்ளே பார்த்தேன், உள்ளே குப்பை இருந்துச்சு, மற்றபடி தண்ணி இல்லை. ஓகே, என்னைக்காவது சீரமைக்கும், அப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பூர் கொண்ட மலையை காமிச்சிட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம போகிற பாதை பார்த்தீங்கன்னா அந்த குடவரை கோயிலோட ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் தாங்க, சரிங்களா. ஸோ ஒரு மிஞ்சி போனால் ஒரு 30 படி அவ்வளோதான் இருக்கும், ரொம்பலாம் ரிஸ்க்காக இருக்காது. இதில் நீங்கள் போட்டிருக்கிறத அப்படியே படிங்க. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இதை சேதப்படுத்துவர்களுக்கு மட்டும் 5000 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் 20க்கும் மேற்பட்டவருக்கு மேலே போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம பையில சும்மா இருக்க மாட்டாங்க, அதுவும் லவ் பண்ணுறவங்க. ஒன்று, நான் படிக்கிற காலத்தில் அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை வந்து எழுதி வைக்கிறது, இந்த தப்பு நான் பண்ணவே இல்லை அப்போ உண்மையாகவே. ஆனால் ரிஜிஸ்டர் நம்பர் எழுதி வைக்கிறதும் அந்த கல்வெட்டில் அவங்க லவர் பேர்ஸை எழுதி அப்படியே ஹார்ட் போடுறதும் பண்ணியிருந்துருப்பாங்க போல. ஆளை பிடிச்சி அப்படியே உடனே ஃபைனு 5000 ரூபா ஃபைன். இது வரைக்கும் 20க்கு மேலே பண்ணியிருக்கோம், ஒழுங்காக பண்ணாமல் பொத்துக்கிட்டு போங்கடா அப்படின்னு ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸே சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே உங்களுக்கு அப்படியே அந்த கல்வெட்டை காமிக்கிறேன். இந்த கல்வெட்டை பாருங்கள், சேதம் ஆயிருக்கு. இது வந்து விநாயகர் சிலை, எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. விநாயகர் சிலை மூஞ்சி இதில் எல்லாமே சேதப்பட்டு தான் இருக்குது. அடுத்து உள்ள சிலையில எனக்கு கரெக்டாக தெரில, ரெண்டு இன்னும் மென்ஷன் பண்ண முடியறதுனால. அப்படியே இவர் தான் வந்து காவல் நினைக்கிறேன், உள்ளே போகிறது அதெல்லாம் பார்க்குறது. ஸோ இவர் வந்து உள்ளே போனால் வீடியோ எடுக்க விட மாட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கிட்டு வந்தேன். ஒரு பெண்மணி சிலை இருக்குது, பட் அதோடய பேரோ மென்ஷன் பண்ணலை. ஸோ முன்னொரு காலத்தில் அது அருமையாக பண்ணியிருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் சேதம் அடைஞ்சிருக்கு. இதில் பார்க்கும்போது ரொம்ப சேதம் அடையலை, ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. மூணாவதாக பார்க்கும்போது பைரவர் சிலை எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து டாக்கோட இது இருந்துச்சு. ஸோ அப்போ பைரவர் தான் அப்படின்னு கன்ஃபார்மாக அப்படி சொல்லிவிட்டு பைரவர் கண்ணிலையோடு அப்படி முடிச்சுட்டு அப்படி இங்கே இருந்து பார்க்குறேன். இது வந்து நீங்கள் அறியக்கராத காட்சின்னு சொல்லலாம். ஸோ உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லை, இருந்தாலும் எடுத்தேன். ஸோ ரொம்ப எதுவும் பண்ணலை. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. இங்கிட்டு வந்து குரங்கு சந்தைலாம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, அப்படியே டவுலி மியூசிக் மாதிரி போட்டு விட்டு ஆல்ரெடி ஒரு சாங்ஸ் போட்டேன் பாருங்க. பார்ப்போம் யாரா ஜெயிப்பான்னு பார்ப்போம். ராமா ஸ்டுடியோ ட்ரா த ஃபைட்டர் புறா. இந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நானே சின்ன வயசு டவுலியூப்லாம் வந்து இதில் கேமில் விளாடுவேன். அந்த ஞாபகம் வந்துடுச்சு, அட்றா ராமா ஸ்டுடியோ ஹார்கே போடுறா அப்படி உள்ளே எனக்கு இன்னும் அறியாமலே வார்த்தைலாம் வந்துருச்சு. ஓகே, குரங்கலாப்பா என்ன மாதிரி சண்டை போட்டுங்கிறீங்க. ஓகே, அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்ப ஆரம்பிக்கலாம். இங்கே வந்து நிறையா சிலைகள், சிவனோட சிலைகள், அப்புறம் கருப்பரோட சிலை அப்படிலாம் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓகே, அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே
வியூவர்ஸுக்கும் இந்த இடத்துல வந்தால் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போகலாம் அப்படின்றத நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். தூரத்தில் இருந்து நீங்கள் கவனிச்சினா நல்லா தெரியும், ஒரு ஆள் தனிமையாக உட்காந்து படிச்சுக்கிருக்காப்புல, தனிமையே நமக்கு பயங்கரமான ஒரு பாடத்தை கொடுக்கும். இதில் என்ன நோட்டீஸ் பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வந்து அதுவும் நான் சாமி இருக்க மடத்துக்கு பின்னாடி உட்காந்து மேத்தமெட்டிக்ஸ் போட்டுக்கிருந்தப்போ நான் அவரை டிஸ்டர்பே பண்ணல, நீட்டாக வீடியோ நான் அவட்ட கண்டுக்காமல் போயிட்டேன். செம்மையாக படிச்சுட்டு இருந்தேன், ஃபோக்கஸ்ஃபுல்லாக அதில் தான் இருந்துச்சு. காரணம் எனக்கு யாரும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையோடு படிக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். எனக்கு முடியாதுன்னு சொன்னால் நம்ம வந்து பின்வாங்கி போயிடக்கூடாது. ஸோ முடியுண்டா, என்னால் முடியுண்டா அப்படின்னு சொல்லி அவன் நாட்டை வர்றான், அவனுக்கு தேவையான சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு இது பண்ணுறான். இங்கேயே நிறைய இடத்துல சாப்பாடுலாம் கிடைக்குது, அன்னதானமாக அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம மாட்டுது வந்துட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். இந்தமாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், நானே ஒரு வீடியோவில் போகிறேன் கண்டிப்பாக. என்ன போடுவேன்னா பாண்டிக்கோள், அதை பற்றி நான் வந்து அதில் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுறேன். நமக்கு தேவையான சாப்பாடும் கிடச்சிரும், கறி சாப்பாடு நினச்சாலும் கிடைக்கும், அந்தளவுக்கு வந்து அங்கே நிறையா கிடைக்கும். அதையும் நான் ஒரு விலாகம் எடுத்து போட ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் போய்கிறது பார்த்தீங்கன்னா கீழே கேட்கும்போது ஸ்டார்டிங்னா ஆஞ்சநேயர் சிலை இருக்கும்பா, மேலே போனால் புதுசாக 5 சிவனோட லிங்கம் இருந்து அதில் ஒரு 5 பஞ்சபூதமாக அப்படின்ற மாதிரி எழுதிருந்துச்சுப்பா, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னாப்புல. சரி அதையும் பார்த்தோம், புதுசாக சொல்கிறாப்புலையே ஸோ பார்க்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பலாம் வந்து வேர்க்கலை, ரொம்பலாம் டயர்டெல்லாம் ஆகலைங்க. ஓரளவுக்கு நீங்கள் ஏறி வந்துடலாம் தாராளமாக, ஆனால் செருவு போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணுறேன், சப்த கன்னிமார் திருக்கோவில் போட்டிருந்துச்சு. இதை வந்து நான் வச்சுக்கேன், கன்னிமார், கன்னிமார் என்றாலே உங்களுக்கு தெரியும். ஸோ விர்ஜினிட்டி, ஸோ அதை பற்றி ஏதாவது தெரியுதா நான் இங்கே கேட்டு பார்க்குறேன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஸோ அப்படியே மேலே ஏறுறேன், அந்த வேலை வந்து நான் வச்சுக்கோங்க. ஓகே, அப்படியே கீழே பார்ப்போம். கன்னியமார்களோட வரலாறு என்னையா, உங்களா யாரு, இவங்களா ஏழு குளம், ஆ சரி, இது வரலாறு இருக்கா, தெரியாது. ஆ, அப்போ மட்டும்தான் பூச்சி நடக்கும். இதே மாதிரி விசாகா இருக்குல்ல பாலக்கூடம், ஆமாம், மன்னாடுங்க, மன்னாடுங்க, ஆ, ஆட்டு பண்ணிட்டுக்கு, ம், கேட்டோம் கீழே கருப்பணசாமி, கருப்பணசாமி முடியும். ஓகே, வேறு எங்கிட்ட எதுவும் பார்க்க வேறு எதுவும் இருக்காயா, இல்லை இல்லை அவ்வளோ, இதோட அவ்வளோதான், இதான் அப்படி கீழே தான் போகணும். ஓகே, முனிவர் ஐயா உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி ஏதாவது தெரியுமா, தெரியா, ரெண்டு பேர்ட்டையும் கேட்டு பார்த்தேன், பெரிய மனுஷனாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெருசாக தெரிலன்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, அது பெஸ்ட்டு. தெரியாமல் சும்மா கட்டுக்கதையாக சொல்லாமல் எனக்கு தெரிலப்பா நீ வேணால் இது பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லுது, அது பெஸ்ட்டு. ஓகே, இப்போ கன்னிமார்ன்றது, ஸோ கன்னிமார் கண்டிப்பாக அவங்க வெர்ஜினிட்டியாக இருந்திருக்காங்களாம். ரெண்டாவது சிவன் சிலை காமிச்சிருப்பேன், 5 சிலைகளும் இருக்குது ஒரே இடம், இந்த இடமாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நான் எந்த சிவனையும் வந்து 5 லிங்கமாக நான் பார்த்ததே இல்லை, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நவ சிலைகள் வந்துட்டு சனீஸ்வரனாகவோ இந்த மாதிரி தான் பார்த்துட்டு புதுசாக இருந்துச்சு எனக்கு சிவன் சிலை, அது இங்கே மட்டும் தான் காண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம செப்பலை போட்டுட்டு, ஏன்னா கீழே நம்ம கீழே போட்டுட்டு தான் போனோம். ஸோ செப்பல் மட்டும் போட்டுட்டு போயிட வேண்டாம், ஏன்னா மேலே ஐயர்லாம் இருக்காங்க, அப்புறம் சுட்டி போடுவாங்க, உங்களுக்கு சங்கட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்ப ஆனப்போ மெயினில் ஒரு சிவலிங்கம் இருந்து அப்படியே சின்ன சின்ன இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம உங்களுக்கு காணப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விழுதுகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு அப்படியே உள்ளே விட்டு பார்ப்போம். ஓகேங்க, ஸோ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசில் விழுதில் ஆடுற நாவ இருக்குது. ஸோ கடைசியாக போகும்போது விழுதில் ஆடி தான் பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு, ஸ்ட்ராங்காக இருக்கா, நம்மளை தாங்குதான்னு. ஏன்னா சின்ன வயசில் வெயிட் நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கு, ஓம குச்சின்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு ரொம்ப ஒல்லியாக இருக்குது, ஈஸியாக வந்து அந்த விழுது தாங்கும். இப்போ கொஞ்சம் லைட்டாக செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன், இப்போ தாங்குதான்னு தான் லாஸ்ட்டில் போகும்போது பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே, ஸ்டார்டிங்கில் சிவபெருமானுக்கு திருக்கோவிலும் போட்டிருக்காப்புல. ஓகே, உள்ள சிவனை அப்படியே வேண்டிட்டு அப்புறம் அடுத்த கட்டத்துக்குள்ளதுக்குள்ளே நம்ம போக ஆரம்பிக்கலாங்க. இப்படியே நடக்காரத்துனா ஓகே, நல்லபடியாக 3 மணி அடிச்சுட்டு அப்படியே உள்ளே போக ஆரம்பிக்கிறேன். சவுண்டு கேட்டிருக்கும், நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அந்த அடிக்கும்போது. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ ரங்கோலி யாரோ பயங்கரமாக போட்டிருக்காங்க, அது ரங்கோலி போட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த இடுப்போடு என்னென்னு, உண்மையாக ரொம்ப கஷ்டமானது. ஓகே, இங்கே பார்க்கும்போது 5 சலை நாகம் சொல்ல முடியாது, நிறைய தலை இருக்காப்புல, 3, 4, 5, 6, 7, 8 10 என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன், 10 நாகம் நினைக்கிறேன். ஸோ நாகம் ரொம்ப பெருசாக இருக்காப்புல. ஓகே, இந்த சிலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு, பார்க்க ரொம்ப
அமைதி தன்மையாக இருக்கிற மாதிரி இருந்தாப்புல. ஓகேங்க, நான் சொன்னேன் இல்லைங்க, அஞ்சு லிங்கம், அது வந்து அங்கே இல்லைங்க, சாரி இங்கே தாங்க இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லே நந்தி சிலையை பார்த்துட்டு, இதில் அஞ்சு லிங்கம் இங்கே தாங்க இருக்குது. என்ன போட்டிருக்காங்க, பஞ்சலிங்கம்னு போட்டிருக்காங்க. ஸோ பஞ்சம் என்றால் அஞ்சு, நவ என்றால் ஒன்பது. ஸோ பஞ்சலிங்கம் வந்து நம்ம இங்கே தான் பார்க்கலாம். ஸோ இங்கே கீழே இறங்கி வந்தால் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு சிலை. ஸ்டார்டிங்லே அனுமார் இருந்தாப்புல. ஸோ நான் அனுமாரை வந்து ரொம்ப வணங்க மாட்டேன்னா சொல்லவில்லை, அவர் வந்து பேச்சுலராக இருந்தாப்புல. நம்மளுக்கு பேச்சுலர்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நம்ம வந்து கெத்தாக வாழணும்னு ஆசை. ஸோ அதனால் நம்ம சிவன் போலே இருந்துடலாம், அதுக்காண்டி ரெண்டு பொண்டாட்டி கட்டிலாம் வாழ்ந்துட மாட்டேன். ஸோ எனக்கான வரவர்கிட்ட ஒருத்தனுக்கு ஒருத்தியா அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மகிட்ட போனோம்னா என்ன இருக்குது, என்ன இருக்குது, என்ன இருக்குது, ஃபுல்லாக இங்கே வந்து பாம்பு சிலையெல்லாம் இருக்குது. ஓகே, ஃபுல்லாக இது பண்ணிட்டு அதை நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணால் நல்லா தெரியும். ஏழு கல் இந்த செவன் சாட்டுக்கு விளாடும்போது அடுக்குவோம்ல, அந்த மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க. ஒன்று ரெண்டு பேர் இல்லை, நிறையா பேர் அந்த வீடியோ ரொம்ப ஸ்லோ மோஷனில் பார்த்து பாருங்கள். 80 பேர் அதை வந்து அடுக்கி அவங்க நம்பிக்கைத்தன்மை வச்சுட்டு போயிருக்கான்றது அந்த வீடியோவில் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படியே லாஸ்ட்டாக பார்க்குறேன் அந்த லிங்கத்தை, அப்படியே ஒரு சுற்று சுற்றிட்டு அப்படியே நம்ம வந்து போக ஆரம்பிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த விடுதலை தொங்கணும்னு ஆசையாக இருக்குது, தொங்கி தான் பார்ப்போமே நம்ம வீட்டை தாங்குதான்னு. ஏன்னா இப்போ வந்து வெயிட்டு கூட்டிட்டேன், எவ்வளோ சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது. இருந்தாலும் நானே தொங்கி பார்ப்போம் எந்த விழுது எந்த விழுது கரெக்டாக இருக்கும் நமக்கு ஏற்ற மாதிரி. டப்புன்னு அந்து போச்சுன்னா போச்சு, அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகி போகும். ஓகே, இந்த விழுத தெரிந்தெடுக்கலாம்டா. இப்போ விடா பார்ப்போம், ஒத்த கையில் பிடிக்கிறதுனால அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கிடைக்கலங்க. இல்லை நல்லா பண்ணியிருப்பேன். ஓகே போயிட்டு வர்றேன், டாட்டா பாய். நல்லா இருக்குல்ல. ஸோ கடைசியாக போனாலுமே எனக்கு இந்த மலைப்பகுதியெலாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓகே, போகும்போது போகிறதான் போகிறோம், இந்த மலைப்பகுதியும் அழகாக எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எடுத்து பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக வரவங்களாம் நீங்கள் அட்வென்ச்சராக ஏறன்னு சொல்லிட்டு மேலெலாம் ஏற வேணாம், தேவையில்லாத ரிஸ்க்கு. ஸோ கடைசியாக அப்படி முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருங்க. இப்போ நான் போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தும் ஆமணியாபுரம் சூப்பர் ரூட்டு, போயிட்டு வர்றேங்க. அடுத்த வீடியோவில் செம்மையாக பார்க்கலாம். இன்னும் பெரிய பெரிய பிளான்லாம் வச்சுருக்கேன், உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் இருக்குங்க. சரிங்களா, ஓகேங்க, போயிட்டு வரேன், டாட்டா பாய்.